Renocon AAC Blocks. It saves 30% in steel, cement and labor cost. ஒவ்வொரு சதுர அடியிலும் சந்தோஷம். அஞ்சலி நடிப்பில் ஒரு புத்தம் புதிய மிஸ்டரி த்ரில்லர் சீரீஸ் ஃபால் காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் ஸ்ட்ரீமிங் நவ். அதாங்க லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா, என்னைக்குமே உங்களுடைய தலையில அந்த ஸ்டார்டம் அப்படிங்கறது ஏத்தி வச்சதே கிடையாது. அத்தனை மக்கள் கிட்டயுமே ரொம்ப பாசமா பழகுவாங்க. அது தொடர்பான வீடியோ தான் இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசரான திவ்யலட்சுமி அவங்களுடைய சோசியல் மீடியா பக்கத்துல ஷேர் பண்ணிருக்காங்க. ரவுடி பிக்சர்ஸோட ப்ரொடக்ஷன்ல அஸ்வின் சரவணனோட டிரெக்ஷன்ல லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா, சத்யராஜ், வினய் அப்படின்னு சொல்லி பல பேர் நடிச்ச படம் தான் கனெக்ட். இந்த படம் வர December 22 அன்னைக்கு ரிலீஸ் ஆக இருக்கு. ஆல்ரெடி இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்து எல்லாருமே பயங்கரமா பயந்து போயிருக்காங்க. செம்மையான ஒரு த்ரில்லர் பிலிம் தான் தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. சோ இந்த படத்துக்கான ப்ரிவியூ அண்ட் செலிபிரிட்டி ஷோவை நேத்திக்கு அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க. அப்போ நிறைய செலிபிரிட்டிஸ் இந்த படத்தை பார்த்து பயங்கரமா பயந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமான கமெண்ட்ஸுமே லீவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கிடையில லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா வராங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஃபேன்ஸ் எல்லாருமே அந்த ஸ்பாட்ல குமிஞ்சிட்டாங்க. அவங்க கூட ஒரு செல்ஃபி எடுக்க மாட்டோமா, ஒரு போட்டோ கிடைக்காதா அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ நயன்தாராவை பாக்குறதுக்காக சில பேருக்கு வந்து நிறைய சான்ஸுமே கிடைச்சிருந்தது. அப்படிதான் திவ்யலட்சுமி அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சருக்குமே ஒரு சான்ஸ் கிடைச்சிருந்தது. நயன்தாரா கூட ஒரு போட்டோ கிடைக்காதா அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப அவளை வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. அப்போ சடனா அவங்க நயன்தாராவை பார்த்த உடனே பயங்கரமா சந்தோஷத்துல அழுந்துட்டாங்க. பட் எல்லாத்தையுமே தாண்டி நானுமே உன்ன மாதிரி ஒரு சாதாரண மனுஷி தான் அப்படிங்கறத உணர்த்துற விதமா ரொம்ப சிம்பிளா இந்த விதமான ஸ்டார்டமுமே அவங்க தலைக்கு ஏத்திக்காம ஆக்ட்ரஸ் நயன்தாரா தன்னுடைய ஹார்டஸ்ட் ஃபேன க்ளோஸ் அணைச்சுக்கிட்டு அவங்களை அழகா கண்ணத்தை பிடிச்சு கிள்ளி என்கரேஜ் பண்ற வீடியோ தான் சோசியல் மீடியா பக்கம் ஷேர் பண்ணிருக்காங்க. என்ன விஷயங்கள் தான் இப்ப வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. நயன்தாராவுமே செம்ம சிம்பிளா ட்ரெஸ் அப் பண்ணிருந்தாங்க. சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அண்ட் நயன்தாராவை பார்த்த பொழுது உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ் மூலமா ஷேர் பண்ணுங்க. கனெக்ட் படத்துக்காக எவ்வளவு ஈகர வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறதையுமே ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளிட்ஸோட இணைஞ்சிருங்க. இந்தியா கிளிட்ஸ் நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம யாரை இன்டர்வியூ பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக ப்ரைம் வீடியோவில் வந்து வதந்தி அப்படின்னு ஒரு சீரீஸ் வந்து போயிட்டு இருக்கு. எல்லாரும் வந்து பயங்கரமாக வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அண்ட் அந்த சீரீஸ் மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பாண்டியன் ஸ்டோர்ஸ்லேயும் வந்து இருக்காரு. ஸோ லெட்ஸ் வெல்கம் குமரன். ஹாய், நான் எப்படி இருக்கீங்க? வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கேன், எப்படி இருக்கீங்க? சூப்பர்ண்ணா. வெப் சீரிஸ் அப்படின்னு வரும்போது இப்போ நம்மலாம் நார்மலாக வந்து நெட்ஃப்ளிக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பார்க்குறது அப்படி இப்படின்னு வந்து ரொம்ப ஹாலிவுட்டில் பண்ணுற ஒரு இதை வந்து பார்ப்போம். நம்ம ஊரில் அப்படின்னு வரும்போது வந்து இப்போப்போ அது வந்து அதிகமாக வர ஆரம்பிச்சிரு. ஃபார் எக்ஸாம்பிள், நவம்பர் டைரிஸ், அதுக்கப்புறம் சுருள், அகெயின் அதுவும் புஷ்கர் காயத்ரி வந்து அதுக்கு அடுத்து வந்து கண்டிப்பாக வந்து வதந்தி இருக்கும் அப்படின்றதுக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு ஆடியன்ஸை வந்து எப்படி பார்க்குறீங்க? நம்ம இண்டஸ்ட்ரியிலையும் அந்த வெப் சீரிஸ் அப்படின்றது வந்து அழகாக எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்றது. ஆமாம், ஏன்னா எனக்கு பெரிய அந்த சீரீஸ் பார்க்கறதுல நான் ஐம் நாட் அ ஹியூஜ் ஃபேன். மேபி இந்த பீஜ் வச்சல பண்ண மாட்டீங்களா? ஆஹா, நான் தெரியல, எனக்கு அந்த ஹேபிட் இன்னும் வரல. பார்க்கணும் அப்படின்னு நினைப்பேன், ஸ்க்ரோல் பண்ணுவேன், ஸ்க்ரோல் பண்ணி திருப்பியும் பார்த்து 10 தடவை பார்த்து அதே படத்தை திருப்பியும் போட்டு பார்த்துட்டு முடிச்சிருவேன். ஐ டோன்ட் நோ, ஏன்னே எனக்கு தெரியாது. நீங்க சீரியஸ் பர்சன் கிடையாது. ஆமா, ஆக்சுவலி அதான். பட் நான் நினைப்பேன், ஓகே அப்டேட் ஆகணும், நம்மளும் பார்க்கணும் அப்படின்னு நினைப்பேன். But it doesn't happen. And அதே மாதிரி இப்போ சீரியல் அப்படின்னு எடுத்துக்கும் போது பாண்டியன் ஸ்டோர்ஸ் கதிர் கேரக்டர், லைக் அதுக்கு கிடைக்கிற லவ் வந்து எங்கே போனாலும் வந்து ப்ரெஸ் மீட்லலாம் கூட எஸ்ஜே சுரேஷ் சார்லாம் கூட மென்ஷன் பண்ணுறோம் உங்களுக்கு அதுக்கான ஒரு லவ் இருக்குது அப்படின்னு. பட் கதிரை நம்ம ஓரமாக வச்சுட்டு குமரனுக்கு நம்ம பார்ப்போம். அவருக்கு வந்து பர்சனலாக இந்த சீரீஸ் வந்து ஒரு தீனி போடுற மாதிரியான ஒரு இதுவாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அந்த கதிர் கேரக்டர்லேருந்து வெளில வந்து விக்னேஷ் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து எங்களுக்காக கொடுத்துருக்கீங்க. ஸோ இந்த ஆக்டிங் வைஸில் உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ண நீங்க சொன்ன மாதிரி சூர்யா சார் வந்து எந்த இடத்துலயுமே ரொம்ப அதை சொல்றது என்ன சொல்றது, ஒரு செகண்ட் கூட யோசிக்காம அவரு அவர் வந்து அவருக்கு பயங்கர ஃபேன்ஸ் அப்படிங்கிறது வந்து நீங்க பார்த்ததெல்லாம் ரொம்ப கம்மி தான். அதாவது கேமராவில் வெளியே வந்ததெல்லாம் ரொம்ப கம்மி தான். அதை தவிர்த்து அவர் எங்க போனாலும் அதை சொல்லிட்டே இருப்பாரு. ஆமா, ஜென்ரலா பேசும்போதே அவர் சொல்லிட்டு இருப்பாரு. என்ன சொல்றது, நாகர்கோவில் நாங்க ஏர்போர்ட்ல ஒன்னாதான் வந்தோம் ஷூட் முடிச்சுட்டு ஒரு தடவை வரும்போது சார் சொல் அங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் நம்மளை பார்த்து எடுத்துகிட்டு இருந்தாங்க, சார்க்கு எடுத்தாங்க. அந்த விஷயத்த அவர் சொன்னார், இங்கே எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாரா, அங்கே ஏர்போர்ட்டில் எனக்கு சேர்ந்த கூட்டத்தை விட இவருக்கு தான் அதிகம் அப்படின்னு. அது ரொம்ப பெரிய விஷயம், அது அவர் சொல்கிறது எல்லா இடத்துலையும் அதை சொல்கிறாரு. அண்ட் அது அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு ஒரு பெருந்தன்மை இருக்குது அப்படின்றது ரொம்ப, அவ்வளோ பெரிய ஆக்டர் அதை சொல்லணுன்னு அவசியமே இல்லை. ஸோ அதை தாண்டி ஆஸ் அன் ஆக்டராக எனக்கு இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி கதிராக நான் 4 வருஷம் ஆல்மோஸ்ட் எல்லார் வீட்டுக்குள்ளேயும் டெய்லி போய் நான் வந்து இது தான் நான் 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 அடுத்து என்ன ஆக்ஷன் பண்ணுவேன்னு கூட அவங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு அவங்க பழகிட்டாங்க டெய்லி பார்த்து.
அப்படின்னும்போது நான் ரொம்ப கான்ஷியஸாக அதோட ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு ரோல் பண்ணணுங்கிறது எனக்கு எப்போவுமே மைண்டில் இருந்துகிட்டே இருந்துச்சு. நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருக்கேன் எனக்கு இது அந்த மாதிரி ஒரு ரோலாக இருக்கும் அப்படின்னு எனக்கு பட்டுச்சு. ஒரு ஒரு நெகட்டிவ் ஷேடு உள்ள ஒரு ரோல், ஒரு மிஸ்டீரியஸான ஒரு ரோலாக இருந்துச்சு. ஸோ உடனே அதை நான் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதுக்காகவே அதை நான் ஏன்னா பண்ணி ஆகணும் அப்படின்ற ஆசை எனக்கு வந்துருச்சு. ஸோ பிகினிங்லேருந்தே விக்னேஷ் கேரக்டர்கிட்ட ஒரு மிஸ்ட்ரி இருந்துகிட்டே இருக்கும். நல்லவனாக பார்த்தா நல்லவனாக இருப்பான், இல்லையே அப்படின்னு பார்த்தா கெட்டவனாக இருப்பான். ஸோ அந்த ஒரு இமேஜை நான் ஸ்க்ரீனில் ஹோல்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்றது என் மைண்டில் நினச்சிட்டே இருந்தேன். ஃப்ரம் சீரியல் டு யூனோ வதந்தியில் வந்து என்ன பெருசாக ப்ராக்டிக்கல் டிஃப்ரென்ஸ் நடந்துச்சு ஆக்டிங் வைஸ் அப்படின்னா, நம்ம அங்கெல்லாம் ப்ராம்ப்ட்லாம் எடுத்துப்போம் இல்லையா. வதந்தியில் வந்து ஹோல் சீரீஸ் வந்து வாஸ் லைவ் சிங்க். ஆமாம், இட் வாஸ் நாட் டப்ட். ஓகே, லைவ் டப்பிங். எஸ், ஓகே, லைவ். அங்கே நடிக்கிறது தான், அதுதான். அங்கேருந்து யாருமே எதுவுமே டப் பண்ணல. எஸ் லைலா மேம் மட்டும் பண்ணாங்க, பிகாஸ் லாங்குவேஜ் அவங்களுக்கு இருக்கிறனால. மற்ற எல்லாருமே நாங்கள் வந்து அங்கே பேசினது தான். ஸோ புது விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். டப்பிங்கில் பார்த்துக்கலாம், இம்ப்ரெஸ் பண்ணலான்றதெல்லாம் அதெல்லாம் கிடையாது. அண்ட் நாகர்கோவில் அந்த ஸ்லாங்கை நாங்கள் எடுத்தோம். எல்லாருமே அதை நாங்கள் ஹோல்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதையும் நாங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஒரு செகண்ட் கூட நாங்கள் வந்து ஏன்னா ஒரு சின்ன டைலாகில் ஏதாவது ஒரு நம்ம தமிழ் வந்துருச்சுன்னா மறுபடியும் வி கோ ஒன் மோர் டைம் இல்லையா. ஸோ இது வந்து அண்ட் மற்ற ஷூட்டிங்லலாம் இப்போ நம்ம ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது மற்ற இதோ இப்போ இருமுனார்ல ஒரு மாதிரி கூட இருமலாம், அது இரும கூட கூடாது. ஏன்னா ஸோ திருப்பியும் ஒன் மோர் போகும். ஸோ வென் வி ஷூட் த ஹோல் செட் பிகம்ஸ் பின் ட்ராப் சைலன்ஸ். ஆமாம், சிப்புன்னு இருக்கும், நம்ம மேலே பார்வை வேறு இருக்கும், எப்படா முடியுமா அப்படின்னு. ஸோ இன்னொன்று என்னென்னா, அந்த இவ்வளோ 4 வருஷம் நான் வந்து என்ன சொல்கிறது ப்ராம்ப்டை வாங்கி நடித்து எப்போவுமே நான் நினச்சிட்டே இருப்பேன் இதில் பழகிடக்கூடாது அப்படின்றது என் மைண்டில் இருந்துகிட்டே இருந்துச்சு. இதுக்கு எனக்கு கிடைச்ச ஒரு என்ன சொல்கிறது என்னையே நான் செக் பண்ணிக்கக்கூடிய ஒரு மொமெண்ட்டு தான் வதந்தி ஃபுல்லாக. அது என்னால் புல் ஆஃப் பண்ண முடிஞ்சுது அப்படின்றத நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அண்ட் என்னால் ஒரு ஒன் மோர் டேக் போயிடக்கூடாது, இம்ப்ரூவைசேஷனுக்காக போகலாம், அதில் தப்பே கிடையாது. ஒரே டேக்கில் நம்ம பண்ணிடணுன்ற அந்த தாட் எனக்கு கிடையவே கிடையாது. யூ ஆல்வேஸ் ஹாவ் டு இம்ப்ரூவ். அது 10 டேக்ஸ் போனாலும் இட் ஹேஸ் டு பி த பெஸ்ட் அப்படின்றதான் என்னை பொறுத்த வரைக்கும் உள்ள ஃபார்முலா. பட் என்னோட மிஸ்டேக்னால போயிடக்கூடாது, என்னால் இன்னும் 10 பேர் வந்து திருப்பி நடிக்கக்கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப கராராக இருந்தேன். ஸோ மோஸ்ட்லி இட் வில் பி 1 or 2 டேக்ஸ் தான் போகும். யா, ஸோ இது எல்லாமே எனக்கு ரொம்ப புதுசான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், லைவ் சவுண்டுன்றது. அண்ட் அந்த ஸ்லாங்கை மெயின்டைன் பண்ணி என்னால் பேசுறதுக்கும் எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. அது எப்படி நீங்கள் இது பண்ணிக்கிட்டீங்க ஸ்லாங்? அதுக்கு ஒருத்தர் அங்கே இருந்தார், மீரன் சார்ன்னு சொல்லிட்டு அங்கே ஒருத்தர், இதுக்குன்னே ஒருத்தர் ஒரு ஹெட்ஃபோன்ஸை மாட்டிட்டு நாங்கள் பேசுகிறத மட்டுமே கேட்டுட்ருப்பார். ஸோ அவர் ஷார்ட்டுக்கு முன்னாடி நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவோம், ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராப்பராக அவர் கூட உட்காந்து அவரை நச்சரித்து எப்படி இந்த இது எப்படி பேசலாம் அப்படின்றது. அது ரொம்ப ஓவர் டூ பண்ணிடக்கூடாது. ஆமாம். அது வந்து அவர் அழகாக அவர் இருந்தனால தான் அது பாசிபிள் ஆச்சு மீரன் சார்னால். பட் அவருமே பார்த்துட்டு சொன்னார், அப்படியே பேசுறீங்களே அப்படி, நீ இதை வச்சே ஒரு படம் பண்ணலாம் ஃபுல்லாக த்ரூ அவுட்டா அப்படின்னாரு. It saves 30% in steel, cement and labor cost. ஒவ்வொரு சதுர அடியிலும் சந்தோஷம். அஞ்சலி நடிப்பில் ஒரு புத்தம் புதிய மிஸ்டரி த்ரில்லர் சீரீஸ் ஃபால் காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். ஸ்ட்ரீமிங் நவ். Thank you.